ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு, பிளாக் ஆன ஏடிஎம் கார்டை எப்படி நம்ம அன்பிளாக் பண்ணுறது அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. உங்களோட ஏடிஎம் கார்டு வந்து சம் இஸ்யூஸ்னால பிளாக் ஆகிடுச்சு அப்படின்னா அதை எப்படி அன்பிளாக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணுற ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஆனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது உங்களோட ஏடிஎம் கார்டு வந்து ஏதோ ஒரு காரணத்தினால பிளாக் ஆகிடுச்சு, இல்லைன்னா ஏடிஎம் வந்து எக்ஸ்பைரி ஆகிடுச்சு, இல்லைன்னா பின் நம்பர் நீங்கள் வந்து ஏடிஎம்மில் போயிட்டு பின் நம்பர் நீங்கள் தப்பு தப்பாக கொடுத்தீங்கனாலும் ஆட்டோமேட்டிக்காக ஏடிஎம் கார்டு வந்து பிளாக் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட கார்டு என்ன காரணத்தினால பிளாக் ஆகிருந்தாலும் சரி, அது அன்பிளாக் பண்ணுறதுக்கு ஒரே வழி, நீங்கள் பேங்க் போய் விசிட் பண்ணணும். பேங்க்கு போயிட்டு இந்த மாதிரி என்னோடய ஏடிஎம் கார்டு வந்து பிளாக் ஆகிடுச்சு, எனக்கு நியூ ஏடிஎம் கார்டு வேணும் அப்படின்னிங்கன்னா அவங்க வந்து ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு புது ஏடிஎம் கார்டு வந்து கொடுப்பாங்க. உங்கள் கார்டு பிளாக் ஆகிடுச்சு அப்படின்னாலே நீங்கள் வந்து புது கார்டுக்கு தான் அப்ளை பண்ணணும். இல்லைன்னா பேங்க்கில் பார்த்தீங்கன்னா புது ஏடிஎம் கார்டு அப்ளை பண்ணுற ஃபார்ம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. அந்த ஃபார்மை நீங்களே எடுத்து ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட ஆதார் ஜெராக்ஸை சேர்த்து அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பேங்க்கில் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு 1 வீக்குள்ளேயே புது ஏடிஎம் கார்டு உங்கள் வீட்டுக்கே அனுப்பிச்சி வச்சுருவாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் நார்மலாக ஏடிஎம் கார்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஏடிஎம் கார்டை பிளாக் பண்ணுறது நம்ம மொபைல் ஆப் மூலயமா கூட நீங்கள் பிளாக் பண்ணிக்கலாம். அந்த ஏடிஎம் கார்டை நீங்கள் மறுபடியும் அன்பிளாக் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பேங்க் போயிட்டு புது ஏடிஎம் கார்டுக்கு தான் அப்ளை பண்ணணும். இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஆனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை என்னோடய கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு வேறு எதுவும் வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் என்னோடய கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவாகவே அப்லோட் பண்ணுறேன். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.